இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது சர்வம் மரச்செக்கு சமையல் எண்ணெய். பாரம்பரிய முறைப்படி மரச்செக்கில் தயாரிக்கப்படும் நல்லெண்ணெய், கடலை எண்ணெய், தேங்காய் எண்ணெய் வகைகள் உங்கள் ஆரோக்கியம் காக்க அக்கறையோடு வருகிறது சர்வம் மரச்செக்கு சமையல் எண்ணெய். வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். அரசாங்கம் இன்னமும் செல்லத்தக்கதே. பிரதமர் இஸ்மாயில் சப்ரி திட்டவட்டம். வரும் 15வது பொது தேர்தலை இப்போது நடத்தக்கூடாது என்று கூறி தமது தலைமையிலான அமைச்சரவையில் 12 அமைச்சர்கள் எதிர்ப்பு தெரிவித்து மாமன்னருக்கு கடிதம் வழங்கிய போதிலும் நடப்பு அரசாங்கம் செல்லத்தக்கதே என்று பிரதமர் டத்துஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் தெரிவித்துள்ளார். பாஸ் கட்சி உட்பட பிரிகாத்தான் நேஷனல் கூட்டணியைச் சேர்ந்த 12 அமைச்சர்களின் நடவடிக்கை தமது தலைமையிலான அரசாங்கத்திற்கு பாதிப்பு இல்லை என்று இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் குறிப்பிட்டுள்ளார். காரணம், நாடாளுமன்றத்தில் எம்பிக்களின் ஆதரவு எண்ணிக்கை முக்கியமே தவிர அமைச்சரவை உறுப்பினர்களின் எதிர்ப்பு முக்கியம் அல்ல என்று இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் தெரிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழை தொடங்கவிருக்கும் இவ்வேளையில் மக்கள் தங்கள் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ள வெள்ளத்திற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க தயாராகும்படி மாமன்னர் சுல்தான் அப்துல்லா கேட்டுக் கொண்டுள்ளார். தேவையான ஆயத்த நடவடிக்கைகளை திட்டமிட்டு மேற்கொள்வதன் மூலம் வெள்ளத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைக்க முடியும் என்று மாமன்னர் வலியுறுத்தினார். இன்று நபிகள் நாயகத்தின் பிறந்த நாளை ஒட்டி வழங்கிய செய்தியில் மாமன்னர் இந்த அறிவுறுத்தலை வழங்கியுள்ளார். ஜாசேகாவின் மூத்த தலைவர்களில் ஒருவரான ரோனி லியூ அக்கட்சியிலிருந்து வெளியேறுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சிப்பாங் சுங்கை பீலேக் சட்டமன்ற உறுப்பினரான ரோனி லியூ கடந்த 1980 முற்பகுதியில் ஜாசேகாவில் ஒரு உறுப்பினராக தம்மை பிணைத்துக் கொண்டவர் ஆவார். இது தொடர்பாக ஓர் அறிக்கையை வெளியிடவிருப்பதாக ரோனி லியூ குறிப்பிட்டுள்ளார். கிளந்தான் அரண்மனை முத்திரை கடிதத்தை பயன்படுத்தி மோசடி வேலைகளில் ஈடுபட்டதாக நம்பப்படும் 4 நபர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். 45-70 இடைப்பட்ட வயதுடைய அந்நால்வரும் கடந்த அக்டோபர் 3 இத்தகைய மோசடி வேலைகளில் ஈடுபட்டதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது என்று கிளந்தான் போலீஸ் தலைவர் டத்தோ முகமது ஜாக்கே ஹாரூன் குறிப்பிட்டுள்ளார். காரும் ட்ரெய்லர் லோரியும் எதிரும் புதிருமாக மோதிக்கொண்ட விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார், இதர 4 காயமுற்றனர். இச்சம்பவம் நேற்று சனிக்கிழமை இரவு 11 அளவில் பென்தோங் ஜலான் பென்தோங் ரவுப் சாலையின் 12வது கிலோமீட்டரில் நிகழ்ந்தது. இச்சம்பவத்தில் காரில் பயணித்த 57 வயதுடைய பெண் தலையில் கடும் காயம் ஏற்பட்ட நிலையில் சம்பவ இடத்திலேயே மாண்டார். விளம்பர பலகையை பொருத்தும் பணியில் ஈடுபட்ட இருவர் மின்சாரம் தாக்கி கடும் பாதிப்புக்கு ஆளாகினர். இச்சம்பவம் இன்று ஞாயிற்றுக்கிழமை காலை 11:20 அளவில் பெனாம்பாங் ஜலான் புண்டுசானில் நிகழ்ந்தது. 35 மற்றும் 26 வயதுடைய இருவர் தீ காயங்களுக்கு ஆளாகி பெனாம்பாங் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தம்முடைய காதலை ஏற்க மறுத்த பெண்ணை மிரட்டி வந்த ஆடவர் ஒருவரை அம்பாங் மாவட்ட போலீசார் கைது செய்தனர். ஒரு பாதுகாவலரான சம்பந்தப்பட்ட ஆடவரின் மிரட்டலை தாங்கிக் கொள்ள முடியாமல் 28 வயதுடைய பெண் அளித்த புகாரை தொடர்ந்து சம்பந்தப்பட்ட ஆடவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அம்பாங் மாவட்ட போலீஸ் தலைவர் ACP முகமது ஃபாரூக் இஷா குறிப்பிட்டுள்ளார். அம்பாங் தமான் உகேயில் உள்ள தமது வீட்டில் நிகழ்ந்த இச்சம்பவம் தொடர்பில் அப்பெண் இப்போலீஸ் புகாரை செய்துள்ளதாக முகமது ஃபாரூக் தெரிவித்துள்ளார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது சர்வம் மரச்செக்கு சமையல் எண்ணெய். பாரம்பரிய முறைப்படி மரச்செக்கில் தயாரிக்கப்படும் நல்லெண்ணெய், கடலை எண்ணெய், தேங்காய் எண்ணெய் வகைகள் உங்கள் ஆரோக்கியம் காக்க அக்கறையோடு வருகிறது சர்வம் மரச்செக்கு சமையல் எண்ணெய். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.